हेलो गाइस वेलकम बैक टू माय चैनल सर्वेश व्लॉगर இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோனா மட் சிக்கன் வீடியோ ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு பனானா லீஃப்ல 3 டேபிள்ஸ்பூன் chili powder போட்டுக்கோங்க टेबलस्पून कोरिएंडर पाउडर यूं पोट कोंगे टू टेबलस्पून क्यूमिन पाउडर यूं पोट कोंगे टेबलस्पून गरम मसाला भी यो ऐड पनी कोंगे टू टेबलस्पून बिरयानी पाउडर यो ऐड पनी कोंगे टू टेबलस्पून जिंजर गार्लिक पेस्ट यो ऐड पनी कोंगे टेबलस्पून पेपर पाउडर यो ऐड पनी कोंगे वन टीस्पून सॉल्ट यो ऐड पनी कोंगे कड़सी ऑफ लेमन स्क्वीज पनी ऐड पनी कोंगे எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மசாலாவை நல்லா mix பண்ணிக்கோங்க மசாலாவை நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து சிக்கன்ல கோட்டிங் பண்ணிருங்க பொட்டேட்டோவை தேவையான அளவுக்கு கட் பண்ணி நம்ம பீல் பண்ணி வச்சிருந்த garlic கூட சேர்த்து மசாலாவை கோட் பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் பொட்டேட்டோவை சிக்கனோட ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க சிக்கனை பனானா லீஃப்ல ராப் பண்ணி ஒரு thread எடுத்து நல்லா டைட்டா கட்டிருங்க थ्रेड வச்சு கட்டனதுக்கு அப்புறமா அலுமினியம் ஃபாயில் எடுத்து 2 லேயரா ராப் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் Black soil நல்லா வெட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் ஸ்டார்ட் ஆக்கிக்கோங்க அதுக்கு அப்புறம் அந்த Black soil எடுத்து நம்ம அலுமினியம் ஃபாயில் ராப் பண்ணதுக்கு மேல ஃபுல் கோட்டிங் தந்துருங்க ब्लैक सॉइल फुल कोटिंग पन्ने देखा परो अधे 1 or 2 और सनरे पन्गे सनरे आने देखा परो इन्दमरी उड़ला उच्चे फायर पन्गे फायर मीडियम फ्लेम ले रंजित्र कम बोधे नामा वेचन द चिकन है फायर माले वेचरंगे चिकन है मीडियम फ्लेम ला 30 to 45 मिनट्स फायर ला बर्न पन्नो ना
நாங்கள் சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஜூசியாகவும் டெண்டராகவும் இருந்தது. அடுத்தது நம்ம மயோனஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்லிக்கை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. டூ எக்ஸ், ஒன் டேபிள் ஸ்பூன் சுகர், ஒன் டீஸ்பூன் சால்ட், ஒன் டீஸ்பூன் மஸ்டர்ட், ஒன் மீடியம் சைஸ் லெமன், அட் லாஸ்ட் ஒன் கப் ஆஃப் ஆயில். முன்னாடி சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க, எக்ஸப்ட் ஆயில். போட்டதுக்கப்புறம் பல்ஸ் மோடில் 5 to 6 டைம்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா குவார்ட்டர் கப் ஆயில் போட்டு திரும்பவும் பல்ஸ் மோடில் 5 to 6 டைம்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் குவார்ட்டர் கப் ஆயில் போட்டு 5 to 6 டைம்ஸ் பல்ஸ் மோடில் பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் போட்டு பீட் பண்ணிகிட்டே இருங்க அன்டில் க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ நம்ம சிக்கன் அண்ட் மயோனஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்களும் மறக்காம இந்த டிஷ் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க.